ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். எஸ்டிஆருக்கான தங் லைஃப் ப்ரோமோ இன்றைக்கி மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரசிகர்கள் இதுக்காக செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிட்டிருக்கிற தக் லைஃப் படத்தில் எஸ்டிஆர் ஜாயின் பண்ணியிருக்கிற நிலையில் படத்துடைய ஷூட்டிங் தற்போது டெல்லியில் இருக்கிற சங்கத் மோச்சான் ஹனுமன் மந்திரில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கெட்யூலில் உலகநாயகன் கமல்ஹாசன், எஸ்டிஆர், நடிகை அபிராமி, நடிகர் நாசர், நடிகர் வையாபுரி மற்றும் பாலிவுட் ஸ்டார்ஸ் அலி வாசல், சானியா மல்ஹோத்ரா ஆகியோர் நடிச்சிட்ருக்காங்க. மேலும் பங்கஜ் திரிபாதி கூடிய சீக்கிரமாகவே ஜாயின் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் நேற்று காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா படக்குழு ஓல்டு டெல்லியில் இருக்கிற இண்டோருக்கு ஷூட் போயிருக்காங்க. வர 11ஆம் தேதி வரைக்கும் இந்த டெல்லி ஸ்கெடியூலை பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா படக்குழு பேங்காக்கு ஷூட் பண்ண போகிறாங்க. முன்னதாக STR-48 படத்தில் கமிட் ஆகி அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்த நிலையில் தற்போது STR-48 முன்னாடியே தக் லைஃப் படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் STR-48 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. STR-48 படப்பிடிப்பு மேலும் 2 மாதங்கள் தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ரிலீஸ் ஆகிருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரில் கமல் சாரோட லுக்கை பார்க்கும்போது சத்யா படத்தில் பார்த்த மாதிரியே செம்ம மாசாக வந்திருக்கு. மேலும் அவரோட மனைவி மாதிரி அபிராமியும் மகன் கேரக்டரில் எஸ்டிஆரும் நடிக்கிற மாதிரி தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் இருக்குது. ஏற்கனவே வந்த கமல் சாரோட தக் லைஃப் ப்ரோமோ வெறித்தனமாக இருந்த நிலையில் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு எஸ்டிஆரோட தக் லைஃப் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிப்பில் எனக்கு காட்டு பசி இருக்குது, அதுக்கு சரியான தீனி போடுற மாதிரி படங்கள் அமையலை அப்படின்னு எஸ்டிஆர் சொல்லிட்டு இருந்த நிலையில் கமல்ஹாசன் எஸ்டிஆரோட தக் லைஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.